ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்மளோட பாட்காஸ்ட் சீரிஸோட 3rd எபிசோட். அண்ட் இந்த பாட்காஸ்ட்டில் நம்மகிட்ட பேசியிருக்க நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். ஸோ அவர்கிட்ட பேசினதில் நான் மெயினாக தெரிஞ்சுக்கிட்ட ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யார் என்ன வேணால் பண்ணிட்டு போகட்டும், நாம் ஒரு பிஸ்னஸை நியாயமாக நேர்மையாக பண்ணும்போது அது எந்த காலத்துலையும் நம்மளை கைவிடவே விடாது. அண்ட் செகண்ட் திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபியூச்சர் எதை நம்பி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விவசாயத்தை நம்பி தான் இருக்குது. ஸோ வந்து யார் ஒருத்தங்க வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எந்த மாதிரியான ஒரு நிலத்தில் வந்து எந்த மாதிரியான ஒரு விவசாயம் பண்ணால் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி பண்ணுறாங்களோ கண்டிப்பாக விவசாயமும் லாபம் தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ரெண்டு விஷயத்தை அவர்கிட்ட இருந்து நான் மெயினாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களே அவர் என்ன சொல்கிறாருன்னு இந்த பாட்காஸ்ட்டை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு தி சேனல் வெறுங்கிரி. சரி, எப்படி உங்களுக்கு நம்ம பிசினஸ் பண்ணலாம், எல்லாருமே வேலைக்கு போகணும்னு தான் ஒரு ஐடியா இருக்கும். பிசினஸ் பண்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம், அந்த ஒரு தாட் வர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. சரி, எப்படி உங்களுக்கு எப்படி தோணுச்சு நம்ம பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி? இல்ல தம்பி, அது பை பிளண்டாவே வந்து நாங்க சின்ன வயசுல இருந்து அந்த வியாபார குடும்பத்துல இருந்து வந்ததுனால அது அப்படியே வந்துருச்சு. அதுவும் போல நான் படிச்சப்பையும் வந்து எனக்கு எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்ன ஒண்ணு, வீட்டுல போன பையங்க கூட எங்க தம்பி எல்லாம் சின்ன சின்ன பையங்க, அக்கா பொம்பளை பிள்ளை, எங்க ஊர்ல வந்து படிச்ச பொம்பளை பிள்ளைங்கள பார்க்கவே முடியாது. அந்த 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 காலத்துல 1975 இந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்கோங்க, 75-80 எங்க அக்கா முடிச்சது 79. அப்பெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தம்பி, பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களாம் படிக்க போட மாட்டாங்க. அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு பொம்பளை பிள்ளைங்க எல்லாத்தையுமே படிக்க போட்டாங்க. எங்க அக்கா காலேஜ்ல வேலை வச்சு காலேஜ்ல லெக்சரா இருந்தாங்க, ரிட்டையர்னாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த மாதிரி வந்தாங்க அவங்க. கடைசி செமஸ்டர் எழுதவே முடியல, என்னால எழுத முடியாத சூழ்நிலை. அப்பாவுக்கு ஆட்டா வந்துருச்சு, சரி சொல்லி கடையில இருந்தாலும் நம்ம கொஞ்ச நாள் கடையில இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்துட்டு அப்புறம் பிறகு பரிட்சை அப்ப போய் எழுதிட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்துட்டு அப்போ ஒரு நல்ல மார்க் தான் வாங்கியிருந்தேன். நல்ல மார்க் வந்தாலும் எனக்கு படிக்க விருப்பம் இல்லை தம்பி, அப்படியே அது விட்டுட்டேன். வியாபாரத்துக்கு வந்தேன் அன்னையும். அப்போ வந்து வியாபாரம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும், ஆனா கம்மியா இருந்தாலும் ரொம்ப திருப்தியா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. டெய்லி வியாபாரம் கூட பாத்தீங்களா, டெய்லி கூட நல்லியா டெய்லி ஏதாவது ஒரு புதுசுசா ஏதாவது செஞ்சுட்டே இருப்போம். பர்ச்சேஸ்க்கு அப்பதான் புதுசா மதுரைக்கு போனேன், பர்ச்சே போக ஆரம்பிச்ச நேரம். அப்ப சின்ன கடைகள்லாம் சொல்லியிருந்தாங்க, அந்த கடைகள்லாம் போய் வாங்க போக நமக்கு அனுபவம் கூட கூட ரொம்ப ஆசையா வந்துருச்சு. அப்ப ரொம்ப ஆசையா இருந்துச்சு வியாபாரம் பண்றதுக்கு. இப்ப அந்ததுல கொஞ்சம் தோயுது, இப்ப போட்டிகளும் ரொம்ப அதிகமா இருக்கும், அதுல கொஞ்சம் வர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்ல. போட்டி இல்ல தம்பி, போட்டி எல்லா இடத்துல இருக்கு தெரியும். பொதுவாவே அந்த கொஞ்சம் எல்லாத்துக்குமே நம்ம தமிழ்நாட்டுல ஃபுல்லாவே இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இல்ல இப்ப இந்த கொரோனானால சொல்றீங்களா இல்ல ஜென்ரலாவே சொல்றீங்களா? ஜென்ரலாவே அப்படி இருக்க மாதிரி தெரியுது தம்பி. ஒண்ணு வியாபாரம் கொஞ்சம் ஸ்கேட்டர்ட் ஆயிருச்சு, அந்த விரிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம்ல. இப்போ ஒரு கடை இருந்திருக்கோம், ரெண்டு கடை இருந்திருக்கும் முன்னெல்லாம். இப்போ வந்து எங்க ஊர்லயே ஒரு 50 கடை இருக்கு. அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து நிறைய நிறைய விரிவடைஞ்சிருச்சு. ஒரு ப்ராடக்ட் இருந்த இடத்துல இன்னைக்கு 10 ப்ராடக்ட் இருக்கு. அப்படின்னு நிறைய வியாபாரம் வருது, நிறைய வியாபாரம் குறையுது, ரெண்டு பக்கம் இருக்கு, ரெண்டும் பேலன்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா பழைய வருமானம் இல்ல, பழைய ஈல்டு இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல தம்பி, நமக்கு அது சரியா போயிடும், நார்மலா போயிட்டு இருக்கு அப்படியே. ஆமா ஆமா தம்பி, நீங்க எப்படி இருக்கீங்க? யூடியூப்ல இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சாத்தியமாச்சு? இல்ல சாத்தியமாச்சுன்னா நான் எப்படி சொல்றது, ஏதாச்சும் ட்ரை பண்ணணுங்க. நான் ட்ரை பண்ணாமலே வந்து ஏதாச்சும் நடக்கும், நம்ம லைஃப்ல ஏதாச்சும் மிராக்கல் நடக்கும் அப்படின்னா ஒண்ணும் நடக்காது இல்ல. நான் நினைச்ச வரைக்கும் என்னோட லைஃப்ல எதுவுமே நடக்கவே இல்லை. நானும் போய் அசாத்திய துணிச்சல் லேசா இல்ல, இதெல்லாம் சும்மா சாதாரணம் சொல்லிடலாம், நாமலாம் பாத்துட்டு போயிடலாம். ஆனா வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பாக்குறதுக்கு ஒரு நல்ல துணிச்சல் தான், துணிச்சல் வேணும் தான், ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் உண்மையிலேயே. கண்டிப்பா தகுந்த வாழ்க்கையே கிடையாது, வாழ்க்கை இல்லங்க. இல்ல இந்த மாதிரி நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணும்போது, நிறைய மோட்டிவேட்டடா பேசும்போது நல்லா இருக்கும். பட் என்னோட இடத்துல என்னோட சிச்சுவேஷன்ல இருந்து பாக்கும்போது எனக்கு அந்த ஹீட் தெரியும். நிறைய பேர் வந்து எனக்கு இப்போ எனக்கு இப்ப பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அது அப்படிதான் இருக்கும், ஒண்ணு இல்ல கொஞ்சம் நல்லா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அந்த ஹீட்ல நான் இருக்கும்போது இது எங்கடா சரியாக போகுது, ஐயோ இப்படி போதாடா லைஃப் அப்படின்ட்டு எனக்கு அந்த சூடு வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். அது ஒரு மாதிரி டிப்ரெஷனா தான் இருக்கும். அது
வெளியில இருந்து பாக்க எதுவுமே சாதாரணமா தான் தெரியும். எங்களை கூட சொல்லுவாங்க வாங்கி விற்கிறதான் வியாபாரம், இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாங்க, அதுக்குள்ள எத்தனை இருக்குங்கிறது நமக்கு தான் தெரியும். ஒரு பொருள் உள்ள வந்து வெளியில போறதுக்குள்ள எத்தனை விஷயங்கள் என்ன தம்பி நிறைய ப்ராசஸ் இருக்கும்ல அதுல. கண்டிப்பா சொல்லலாம். அதான் சொல்றேன், நம்ம சாப்பாத்திக்கிறதுக்கே அதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, நம்ம இருக்கிற இடத்த நம்ம தங்க வைக்கிறதுக்கே அவ்வளவு தூரத்துக்கு போராட வேண்டியிருக்கு. புதுசு புதுசா பண்ணாதான் பாக்குறவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். நாம இருக்க வேற ஒரு என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த அந்த மாதிரி விஷயம் இல்லையா, கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அதே ஒரு தனி ப்ரெஷரா இருக்கும். அது மட்டும் இல்லாம வீட்டுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன் நானு, நம்பிக்கைதாங்க. என்ன பண்ணிருப்பீங்க வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தாங்க வரும் எல்லாத்துக்குமே. உண்மையா நான் பல தடவை நினைப்பேன் தம்பி, அதை படிச்சதுனால வியாபாரத்துல இருந்ததுனால உண்மையாவே எனக்கு சந்தோஷம் தம்பி இல்லைன்னு சொல்லல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து முத முதல்ல 86 முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வேலையும் தேடனேன், கடையிலையும் வந்தேன், ரெண்டு வேலையும் ஒரே நேரம் பார்த்தேன். முதல் வருஷம் அப்ப வந்து ஆர்சி, நான் இந்த ஆர்சின்னு ஒண்ணு எடுத்துப்பாங்க, இந்த லைஃப் இது பண்றதுக்கு கரெக்டுக்கு ஆர்சி போய் அப்ளை பண்ணி ஆகணும். அப்ப போய் அப்ளை பண்ணிட்டு ஒரு முத வருஷம் வியாபாரம் பண்ணல அதுல. அப்ப வந்து ஒண்ணும் வியாபாரம் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுக்கறக்காண்டி போயிருந்தேன் ஒரு ஆபீஸ்க்கு. இப்ப இருந்தப்ப அவர் ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. அவர் வந்து என்னன்னா எந்த கிரேட்ல இருந்தாருன்னா கிட்டத்தட்ட தாசில்தார் ரேஞ்சுக்கு கொஞ்சம் இதானவர், 100 ரூபா கொடுங்க அப்படின்னு. எனக்கு சாக்கா இருந்துச்சு, எவ்வளவு தூரத்துக்கு படிச்சவரு வந்தவர் ஒரு 100 ரூபா நம்மகிட்ட போய் கேட்கிறாரு. அப்ப வந்து அவருக்கு கொடுக்குற நிலைமை இருந்தோம்னா நம்ம தானே பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அதுல இருந்து ஒரு நாள் கூட நான் வேலைன்னு தேடினது இல்லை. ஏன்னா நமக்கு நம்ம சுய கௌரவத்திலோட நம்ம இருக்கிற மாதிரி இருக்கு இந்த வியாபாரத்துல ஒண்ணும். ஆனா சொல்றாங்க தம்பி வியாபாரம் அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க, வியாபாரத்தை போல நேர்மையானது எதுவுமே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து தம்பி. தரமான வியாபாரிகள் உண்மையாவே நல்லா தெரிஞ்சாங்க, நேர்மையா தப்பாங்க, நோ டவுட். எனக்கு தரமே ஒரு நேர்மை அப்படிங்கறதே வந்து கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி. நான் இப்ப ஒரு பிடிஎம் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்திருந்தேன்னா கண்டிப்பா நான் அந்த அளவுக்கு என்ன எனக்கு ஒரு பரிசார்த்தமா தான் இருந்திருக்கும் கண்டிப்பா. ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயோ இல்ல ஒரு பிடபிள்யூலயோ ஏதாவது ஒரு இதுல இருந்தேன்னு நான் என் நேர்மையை சந்திக்கிற மாதிரி அதுக்கு சோதனை வந்துகிட்டே இருக்கும். இதுல சோதனையே வரல. ஆமா இது ஒரு மரியாதை இடம். எங்க கடை வந்து 63 வருஷம் வச்சிருந்தேன், எங்க கடை வச்சு 1957 அப்பா வச்சது. அதனால அந்த கீப்பப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த நாணயத்தையும் நேர்மைத்தையும். இந்த கடையா சரி அந்த கடதுல இருந்து இருக்காங்க பாப்பங்கிற மாதிரி தான் இருக்க வழியா, நிறைய சம்பாதிச்சலே ஒழிய பட் வந்து நாணயத்தை சம்பாதிச்சோமா அதனால கிராமங்கள்ல இங்க வந்து பக்கத்துல இருக்க ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் மரியாதை இருக்கும். இருக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்கு, நிறைய சந்தோஷமும் இருக்கு தம்பி. வியாபாரத்துல இருக்கனால கெட்டு போல எனக்கு சந்தோஷம் தான் இப்ப வந்து. ஆனா என்ன என் பிள்ளைகளை அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு வாய்ப்பு வசதி கம்மி தானே, என்ன இருந்தாலும் கிராமத்துல இருந்த பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்குல்ல. ஆமா அங்க காலேஜ் எல்லாம் இல்லையா நிறைய இன்னும் காலேஜ் இல்ல
ஸ்கூல் போகணும்னா கூட 1.5 kilometer 2 kilometer போகணும் தம்பியா. ஓ வெளியே வந்து படிக்கணும் அப்படின்னு. வெளியில போய் படிக்கணும். ஆமா அப்புறம் இந்த மாதிரி இருக்கு எல்லாம் ஒண்ணு. இப்ப இந்த கொரோனா காலத்துல கிராமம் தான் நல்லதா போச்சு. ஆமா கொஞ்சம் சேஃபா இருக்கலாம். சிட்டில இருக்க ஃபுல்லா வந்து கிராமத்துக்கு தான் போறாங்களே. ரொம்ப நொறுங்கிட்டாங்க தம்பி ரொம்ப. இல்ல இப்ப யாரும் அது கண்டுக்கிற மாதிரி தெரியலங்க. கொரோனாவா அது கிடைக்குது விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. யாருமே பெருசா பொருட்படுத்துறதே கிடையாது. ஆமா ஆமா அதெல்லாம் பத்து வெளியில போய் இப்ப 6 months ஆச்சு. வெளியில போல மதுரைக்கு வீக்லி ஒன்ஸ் போயிருந்தேன் தம்பி. கரெக்டா வாரத்துல வெள்ளிக்கிழமை கரெக்டா மதுரைக்கு போயிருவேன். கரெக்டா வருவேன். பட் ஆனா இப்ப இந்த 6 months ஆச்சு போகல. எல்லாமே போன்லதான், எல்லாமே ஆன்லைன்ல தான். அப்படியே போயிருந்து பழைய ஒரு 20-25 வருஷம் சர்வீஸ் இருந்ததுனால நம்ம சொன்னோன்னு யாராலும் சரக்கு அடிக்கிறாங்க, யாருனாலும் பணம் அனுப்பிடுறோம். கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கா உங்களோட தொழில் ஏதாச்சும் இருக்குன்னு சொல்லலாம் தம்பி, இல்லைன்னு சொல்லலாம் தம்பி, ரெண்டுமே சொல்லலாம். இருக்குன்னா எப்படி சொல்றதுன்னா பொதுவாவே எல்லாமே குறைஞ்சிருச்சு. சரியா இல்லைன்னு சொல்லணும்னா எப்படின்னா கிராமத்துல வந்து ரொம்ப அளவுல அப்படி ஒன்றும் தெரியல தம்பி. சரக்குறதா சரி நல்லா கொடுத்தா சரி போகுது மக்களுக்கு வந்து. இப்ப வந்து விவசாயம் வந்து எங்களுக்கு வந்து அக்ரிபேஸ் ஒரு வியாபாரம் தம்பி. அந்த இதனால விவசாயம் நல்லா இருந்துச்சுன்னா எங்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கும். விவசாயம் சுமாராக இருந்துச்சுன்னா வியாபாரம் பண்ணுறோம். இது வந்து எப்பவுமே உள்ளது. இல்ல உங்க சைட்ல இப்ப நல்லா விவசாயம் எல்லாம் கரெக்டா பண்றாங்களா? ஓரளவுக்கு இருக்கு. அது ஒரு 10 வருஷம் ஆச்சு தம்பி. ரொம்ப நல்ல பிசினஸ் நடந்து இப்ப அதே கொஞ்சம் தெரிஞ்சு. போன வருஷம் இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல தம்பி. போன வருஷம் இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் விவசாயம் இல்லாம தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஜனங்கள், விவசாயிகள். போன வருஷம் இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல. இல்ல விவசாயம் பண்றதுலயே ரொம்ப நஷ்டம் தான். நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த முறை எல்லாம் பாத்தீங்கன்னா நெல் எல்லாம் ரேட் ரொம்ப கம்மியா போயிடுச்சு. நாங்க செலவு பண்ணதை விட பாத்தீங்கன்னா ஐயோ ரொம்ப மோசம், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. காசு எவ்வளவு செலவாகுது தெரியுமா தம்பி? ரொம்ப செலவாகுது. ரொம்ப செலவுங்க. நம்ம பண்ற செலவை விட நம்ம அதுக்கு உழைக்கிறதுக்கு வந்து கரெக்டான ஒரு இன்கம் வராத மாதிரியே இருக்கும். நம்ம நிறைய பேர் சொல்லிடுவாங்க விவசாயம் பண்றது. இப்ப சொல்றோம் தம்பி, நம்ம விவசாயத்துல நம்ம அதெல்லாம் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான் தம்பி. பட் வேணா வருங்கால விவசாயத்துக்கு தான் தம்பி, அது உறுதியா சொல்லலாம். எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கு. நம்ம வந்து வருங்கால விவசாயத்துக்கு எனக்கு புரியல. வேற தொழில் வந்து அதாவது தம்பி ப்ராப்ளம் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு தொழில இருக்கு, என்ன விவசாயத்துல இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. விவசாயத்துல வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து இயற்கையை நம்பிட்டே இருக்க வேண்டியிருக்கா. ஆமா இயற்கை ஒண்ணு மட்டும் கை கொடுத்தா போதும் வருங்காலம். இல்லாட்டா நான் என்ன சொல்றேன்னா இயற்கை கை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு தக்கன விவசாயத்துக்கு மாறிடணும். அத வந்து பல விவசாயிகள் செய்ய மாட்டேங்க. நம்ம என்ன மாதிரி நமக்கு இந்த நமக்கு என்ன இருக்கோ அதுல இருந்து என்ன செய்யலாம் அப்படிங்கறத யோசிக்கவே மாட்டேங்க. இப்ப எங்க ஏரியால பூராம நெல் போட்டே பழகிட்டாங்க. நெல் தான் போடுறாங்க. மழை வேஞ்சா நெல் போடுவோம், இல்லாட்டா வேண்டாம். பாதி நாள் நாத்த எடுத்துட்டு வராங்க. 2-3 வருஷம் நாத்த எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு அதுக்கட வேற விவசாயம் பண்ணணுங்கிறத யோசிக்க மாட்டாங்க. என்ன கிராப்பு அதே தான், நெல் தான் போடணும் விவசாயம் அப்படிங்கிற மாதிரியே இருக்காங்க. அது மாத்தணும். நிறைய ஆலோசனை சொல்றாங்க தம்பி. கவர்மெண்ட் சைடு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல நிறைய சொல்றாங்க. நம்மளும் நிறைய எழுந்து தெரிஞ்சது சொல்லத்தான் செய்யறோம். பட் மாறுறது ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. மாற மாட்டாங்க. இல்ல வேலை அதிகமா இருக்கும் இல்லையா? நீங்க திடீர்னு மாறுறது சொல்றீங்க. இப்ப நெல்லுனா ஒரு வாட்டி நம்ம நட போறோம், அது நடுவில் நடுவில் கொஞ்சம் பாத்துக்க போறோம், அதுக்கப்புறம் போய் அறுவடை பண்ண போறோம். மத்த பயிர் ஏதாச்சும் போட்டா அதுக்கு நம்ம ஆல்ரெடி பண்ணாத ஒரு விஷயத்த புதுசா பண்ணும் போது வந்து இது என்ன தெரியலையே, எந்த அளவுக்கு ஈல்டு வருமோ தெரியலையே, லாஸ் ஆயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற. இல்ல நெல் லாஸ் ஆகுதுங்க இல்லன்னு சொல்லல. ஒரு போகம் வரும், ஒரு போகம் வராது அப்படின்ட்டு மாறி மாறி ரேண்டமா கிடைக்கும் நமக்கு. அது ஆல்ரெடி ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால ஓகே நம்ம இதுலயே போவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு எல்லாரும் போக ஆரம்பிப்பாங்க. புதுசா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணணும், புதுசா ஒரு பயிரை வந்து நம்ம மண்ணில் வர வைக்கணும் அப்படின்னா அது விவசாயிகளுக்கு வந்து தெரியாது. நிறைய பேருக்கு வந்து அந்த மண்ணு பரிசோதனை பண்ணி நம்ம இதுல எது வரும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க யாரும். அது கூட யோசிக்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா விவசாயத்தை நெல் தவிர வேற இடம் பயிரிட முடியாத இடம்னு வச்சுக்கோங்களேன், அது நெல் தான் போடணும், வேற வழி இல்லை. அடுத்து வேற லஞ்ச இந்த மாதிரி இடங்கள்ல தம்பி எல்லாம் ஒண்ணுமே வராத, மழையே பெய்யாத, மழை இந்த தண்ணியே வசதி இல்லாத இடங்கள்ல கூட மரப்பயிர் செய்யலாம் தம்பி. இல்ல புரியல, மரப்படியா? மரப்பயிர். மரப்பயிர்னா என்ன மாதிரி சொல்றீங்க? இப்ப வந்து என்ன சொல்றேன்னா கொடுக்காப்புளி தெரியுமா உங்களுக்கு? கொடுக்காப்புளி? கொடி கொடிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதுதானே, கொடி கொடிக்காவா அதுதானே சொல்றீங்க? கொடுக்காப்புளி தெரியுமா?
அப்படியா? சொர்க்காப்புளி வந்து இப்ப கிலோ 150 ரூபாய் விற்கு வந்து. என்ன அந்த அந்த பயிருக்கு அந்த மரத்துக்கு 3 வருஷத்துல விளைஞ்சிருந்தது, 3 வருஷத்துல மரம் ஆயிடும். இல்ல அது அந்த அதை வச்சு என்ன பண்றாங்க, சாப்பிடுற பொருள் தானே அது. தம்பி 150 ரூபாய் தம்பி கிலோ. இல்ல அதை வச்சு என்ன பண்றாங்கன்னு கேக்குறேன். அது விவசாயம் அதை பண்ண வேண்டியதானே. 3 வருஷத்துல வளைஞ்சிரு தம்பி, 50 ரூபாய்க்கு தம்பி கண்ணு போட்டாங்கன்னா எவ்வளவு வருமானம் தெரியுமா? 75 சென்டிமீட்டர் மேல இருந்தா போதும் வருஷத்துக்கு. என்ன நம்ம சொல்ற மாதிரி 700 மில்லிமீட்டர்லாம் வேண்டியே இல்ல. அதெல்லாம் நிறைய இருக்கு தம்பி, அது மாதிரி நிறைய சொல்றாங்க. நிறைய பயிர்கள் இருக்கு, நிறைய விவசாயத்துல ஆலோசனை சொல்றாங்க, யாருமே நமக்கு கேட்க மாட்டாங்க. அதை ஏத்துக்க மாட்டாங்க, தெரியலங்க. அது அதை ஏத்துக்கிற ஒரு மனப்பக்குவம் வரதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வந்துடும் வருங்காலம், அதுல இருந்து வரணும், வேற வழி ஃபியூச்சர்ல மாறிடும் அப்படின்னு சொல்றீங்க நம்பிக்கையா நீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. சரி பாப்போம், நீங்க சொல்றீங்க, நானும் கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. நீங்க போனீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் போங்க, இங்க நிலத்துல இந்த இடம் இருக்கு, இந்த இடத்துக்கு இவ்வளவு மலையளவு கிடைக்குது, என்ன பயிர் கொடுக்கலாம்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பா அவங்க ஆலோசனை சொல்லுவாங்க. நிறைய இருக்கு வசதிகள். என்ன பிரிஞ்சி இலைன்னு தெரியுமா உங்களுக்கு? பிரியாணி இலை மரம் பூரா காசுதான், இலை பூரா காசுதான், வளர்க்குற இல்ல என்ன கஷ்டம் இருக்கு? ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு டிஃப்ரெண்டா யோசிக்கணும் தம்பி. ஏன் மடிக்கங்க, நெல்லிக்காய் இருக்கு, ஆமா வந்து இழந்த பழம் இருக்கு, நிறைய அந்த மாதிரி செய்யலாம் தம்பி. எந்த இடத்துக்கு என்ன சூட்டுருன்னு பார்த்துட்டு நம்ம செஞ்சுக்கலாம் தம்பி, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து ஆர்வம் வேணும் தம்பி, உழைக்கிறதுக்கான என்ன வேணும்? ஆமா கண்டிப்பா, ரொம்ப டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு உழைக்க வேண்டியிருக்கும். நம்ம 8 இல்ல தம்பி, ஒரு ஆபீஸுக்கு 8 மணிக்கு நம்ம கரெக்டா வேலைக்கு போறோம்ல, 8 மணிக்கோ 10 மணிக்கோ வேலைக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அது போகணும்ல. அதே மாதிரி விவசாயத்துக்கும் நீட்டா செஞ்சுக்கிறதுனால அழகா இருக்கும் தம்பி. இப்ப சங்கரன்கோவில் இந்த ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி 30 சென்ட் தான் வச்சிருப்பாங்க விவசாயம் பண்றது. அவ்வளவுதான் தண்ணி இருக்கும் உங்களுக்கு, 30 சென்ட் 50 சென்ட் தான் இருக்கும். பட் ஆனா ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. இருக்கேன். 30 சென்ட் 50 சென்ட் தம்பி ஒரு வச்சிருப்பாங்க, ஆனா லட்சக்கணக்கு சம்பாதிப்பாங்க. எப்படின்னா அந்த 30 சென்ட் 40 சென்ட்ல மல்லிகைப்பூ போடுவாங்க, என்ன மல்லிகை போவாங்க. அந்த விவசாயி அந்த குடும்பத்தோட அந்த வீட்டுக்குள்ள அந்த அந்த காட்டுக்குள்ளே இருப்பான். களை எடுக்கிறது அவன் தான், தண்ணி பாய்ச்சறது அவன் தான், மருந்து அடிக்கிறது அவன் தான். என்ன அப்படி இருக்க போய் அவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். நல்ல லாபம் ஆனா கரெக்டா கேர்ஃபுல்லா பாத்துக்கணும், கரெக்டான டைம் மருந்து அடிக்கணும், கரெக்டான டைம் தண்ணி பாய்ச்சணும், தண்ணி அதிகமா அங்கேயேதான் குடும்பத்தோட அங்கேயே இருப்பாப்ல. கணவன் மனைவி வீட்டுல பிள்ளை எல்லாமே அங்கேதான் இருப்பாங்க, காட்டுக்குள்ளதான் இருப்பாங்க, படிக்கிறது எல்லாமே வச்சுக்குவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. சின்ன கிராமமா இருக்கும், 30-40 வீடு தான் இருக்கும், எல்லாருக்குமே நல்லா வசதியா இருப்பாங்க, செலவுகள் அதிகம் இருக்காது. நம்ம மாதிரி செய்யலாம் தம்பி.